ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இப்போது லாக்டவுனை முன்னிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னென்னு காமிக்கிறேன். இப்போ லாக்டவுன் டைமில் எல்லாமே ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு வருது, எல்லாமே கிடைக்குது. பட் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வரத்து இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு வருது, டபுள் மடங்கு ஆகிட்டு வருது. நீங்களும் முடிஞ்சால் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க, முடிஞ்சதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரவா, சேமியா இதெல்லாம் வந்து 2-3 பேக்கெட், 3 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா நாள்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சமயத்துலலாம் எமர்ஜென்சி சமையலாம் செஞ்சுக்க வேண்டியதான், ஒரு வழி இல்லை. சுண்டல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறனாலே மற்ற நாளை விட இப்போ அதிகமாக தேவைப்படுது ஸ்நாக்ஸு. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறேன். இது பழைய ரேட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, இந்த மந்த் 15 நாள் எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். 50% சரக்கு வெளிலேருந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நிலையில 60% வெளிலேருந்து வர்றது, 40% இங்கே உள்ளேருந்து இருக்கிறதுனால, உற்பத்திகள் கம்மியாகிறதுனால, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுனாலையும், அங்கேருந்து நமக்கு எக்ஸ்போர்ட்லாம் குறையிறதுனாலையும், கொள்முதல் பண்ணுறவங்க அதிகமாக பண்ண முடியாதனாலையும் நமக்கு சரக்கு வந்து விலை அதிகமாகுது. அதனால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெய் வாங்கியிருக்காங்க எங்கள் வீட்டில், நெய் வந்து 1 கால் லிட்டர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு மெம்பர் ஆர் 2 மெம்பர்ஸ் தான் போகிறது பெட்டர், அதனால் என்னென்னு முடிஞ்ச வரைக்கும் எழுதி கொடுத்து விடுங்க விளக்கமாக. கொஞ்சம் அது எல்லாமே வந்து 1 கிலோ வாங்குகிறவங்க 2-3 கிலோஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா எல்லாமே டபுள் மடங்கு விலை ஏறுது. மிளகாய் லாஸ்ட் டைம் வந்து 140 இருந்தது, நேற்று 170 இருந்தது, இன்றைக்கி 220 ஆயிருக்கு. சுத்தமாகவே மிளகாய் இல்லாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு கடையில் இல்லை, 3rd கடையில் தான் மிளகாய் வாங்கியிருக்காங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் ஒரு சில கடையில் வாங்கியிருக்காங்க, ஏன்னா எல்லா சரக்கும் எல்லா கடையிலையுமே இல்லையா. பாதி ஐட்டம்ஸ் மிளகாய், மல்லி, இந்த மாதிரி முக்கியமான மளிகை சாமான்லாம் இல்லை. மஞ்சத்தூள் பாக்கெட் கூட சுத்தமாகவே குறைஞ்சிட்டு வருதா, மஞ்சத்தூள் பாக்கெட்டும் கம்மியாகுது. ஏன்னா எல்லாருமே மஞ்சள் இப்போ இந்த டைமில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மஞ்சள் கம்மியாகுது. அப்புறம் 1 பாக்கெட் மல்லி 1 கடையிலையும், 1 பாக்கெட் மல்லி 1 கடையிலையும் வாங்குகிற மாதிரி சரக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எண்ணெய் 4 பாக்கெட்டு, கடலெண்ணெய் 4 பாக்கெட்டு, ஆயில் 2 பாக்கெட்டு, எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹார்பிக்கு, சர்ஃபெக்சல் குவிக் வாஷ் ஒன்று, ஏலக்காய். அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸு, பசிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால சேமியா பாக்கெட்ஸு, 2 கிலோ அவல், ஜீரகம், மிளகு, சோம்பு, கடுகு எல்லாமே 1 ½ கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே 50-100 கிராம்ஸ் அப்பப்போ வாங்குறது தான், இந்த வாட்டி அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை. மிளகாய் வந்து 220 ரூபா, அதுவே 3 கடையில் கேட்டு 1 கடையில் தான் இருந்து தான். அவள் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்நாக்ஸ் செய்கிறக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம நிறைய மாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கும் தனியாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சோம்பு எல்லாமே 1 ½ கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லி வந்து 1 கடையில் 1 பாக்கெட் வந்து தான். எல்லாமே ரேட் ஜாஸ்தி, 40% வந்து 60% வரைக்கும் ரேட் அதிகமாக இருக்குது. 1/2 கேஜி 70 ரூபா இருந்த மிளகாய் 210 ரூபா ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லாமே இன்னதுன்னு இல்லை, எல்லா ஐட்டம்ஸ்க்குமே 30-40 ரூபீஸ் அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லெலாம் எப்படின்னு தெரில, ஏன்னா ஸ்டாக் குறைஞ்சிருக்கு, கொள்முதல் ஸ்டாக் குறைஞ்சிருக்காமா. அதுவுமே 2 டேஸில் வந்து எங்கிட்ட இருக்க ஸ்டாக்லாம் குறைஞ்சிருச்சு, கடை லாக் பண்ண போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்சால் ஓரளவுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் லாஸ்ட் மந்த் வாங்கின ஸ்டாக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே வரும்,
ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தேவையானதாக வாங்கியிருக்கோம். நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட இன்கமும் குறைஞ்சிருக்கு, அதனால் மணியும் டபுளாக அதிகமாக பொருள் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.